plan is beneficial அப்படின்னு முதல் வார்த்தை ஒன்று இரண்டாவது நாலு வார்த்தை வரும் we have total four parts in this verse active god's plan is beneficial god's plan is active god's plan is inclusive god's plan is harmonious இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா நீங்கள் முழித்து கொண்டிருப்பது எதிர்பார்க்கப்படுகிற காரியம்தான் that you don't have an answer is an expected one இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் we will simplify this beneficial நமக்கு பெனிஃபிட் ஆதாயம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் இங்கிலீஷ்னா காட்ஸ் பிளான்ல குட் இருக்கு when we say beneficial in a simple english we can say it's good for us god's plan is active அப்படி சொல்லும்போது அது நமக்கு கிரியை செய்கிறது when we say god's plan is active it is working for us god's plan is inclusive அப்படி சொல்லும்போது எல்லாவற்றையும் தனக்குள் உட்படுத்துகிற தன்மை உள்ளதா இருக்கிறது when we say god's plan is inclusive it includes everything all good things அப்போ எல்லா காரியங்களையும் தனக்குள் கொண்டு வரக்கூடியதான ஒரு திறமை இருக்கு it has an ability or a capacity to bring all things within itself god's plan harmonious அப்படினு சொல்லும்போது எல்லாத்தையும் சேர்த்து அணைக்கிறது brings it together when we say god's plan is harmonious it brings everything together இப்போ இந்த வசனம் தெரியுமா very good all things work together for good to them that love god அந்த வசனத்தை வாசிங்க ரோமர் 8 அதிகாரம் 28 வசனமா romans chapter 8 and verse 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது all things work together for good to them that love god இங்கிலீஷ்ல சாரி தமிழ்ல அந்த together இல்லல திருப்பி வாசிங்க அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இங்கிலீஷ்ல இப்படி இந்த வார்த்தைகளை இப்படி நாலா பிரிக்கணும் we can divide this verse in english with four of these words good அந்த வார்த்தை எடுத்துக்கொள்வோம் let's consider the word good அப்ப அந்த good உலகத்தாருடைய கணிப்பின்படி குட் என்று சொல்லாத சில காரியங்கள் ஆவிக்குரிய கணிப்பின்படி குட்டா இருக்கலாம் according to the perspective of worldly people that which is not good in their sight may be good in spiritual angle for example எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறதுல ஏதாவது குட் இருக்கா is there anything good in failing an examination இருக்கா சொல்லுங்க ஏதாவது குட் இருக்கா எஸ் சொல்றாங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அதுக்கு என்ன குட் இருக்குன்னு சொல்லுங்க என்ன குட் இருக்கு அடுத்த தடவை நல்லா படிக்கலாம் நீ அதுதானா வேற யாராவது ஃபெயில் ஆகிறதுல என்ன குட் வாட் இஸ் குட் இன் ஃபெயிலிங் அன் எக்ஸாமினேஷன் ஓகே ஃபெயில் ஆகும்போது சீட் பண்ணி பாஸ் பண்ணல காப்பி அடிச்சு பாஸ் பண்ணல அதுல ஒரு நன்மை இருக்கு there is a goodness that we have not copied others paper in order to pass the exam current correction ஃபெயில் ஆனதுனால உன்னை திருத்திக் கொள்ளலாம் because we have failed an examination we might correct ourselves of where we have failed ourselves இன்னொரு குட் இருக்கு இன்னும் சொல்லல ஃபெயில் ஆகும்போது ஒன்னு உடையது என்ன உடையது ஹார்ட் உடையது வேற ஒன்னு உடையது பெருமை வெரி குட் பெருமை உடையது when we fail an examination our pride is broken அந்த பெருமை உடையும்போது ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு when the pride is broken there is two reactions ஒரு ஒரு பொண்ணு 10th ல ஃபெயில் ஆயிட்டான் a girl she பொண்ண பையனா ஞாபகம் இல்ல I'm not sure whether it's a boy or a girl but they failed in an examination appa bayangaramah titidar and the father scolded very badly enna panna theriyuma aathrathula
In anger, do you know what they did? கோவத்திலே படி ஏறி மொட்டை மாடிக்கு போய் அப்படியே குதிச்சிட்டா கீழே செத்துட்டான். And in anger, they went straight away upstairs and jumped from the balcony and they died. அவளால அந்த அந்த தாங்க முடியல. They are unable to bear that failure. அப்போ ஒரு உலக கணிப்பின்படி ஃபெயில் ஆனா ஐயோ ஃபெயிலா. என் கிளாஸ்ல ஒரு பையன் இருந்தான். அவங்கிட்ட 11th படிக்கும்போது ஒரு வாலிப பிள்ளை வந்து கேட்டான் அவங்கிட்ட உனக்கு எவ்வளோ மார்க்ஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னா. அது அர்த்தம் என்னது? சொன்னா மானக்கேடு அதனால சொல்லல ஐ டோன்ட் ரிமெம்பர்னு அப்படியே பாலிஷா முடிச்சிட்டான். In my school days there was a boy along with me where another girl came and asked how much he scored in the examination and he said I don't remember. The meaning is that if at all he could reveal that then he shall be ashamed of it, so he hid it. ஆவிக்குரிய ஜீவியத்துல நமக்கு என்ன நடந்தாலும் அதாவது தீமை என்று மற்றவர்கள் சொல்ல காரியங்கள் நமக்கு நன்மையா ஆண்டவர் மாத்துவார். In the spiritual life whatever others say that this is an evil might be good for us. ஒருத்தர் இப்படி சாட்சி சொன்னார். Once a person gave a testimony like எல்லாம் இருந்தது எனக்கு நிறைய பணம் இருந்தது. I had a lot of money. அப்ப இப்ப எல்லாம் போச்சு. Now I have lost everything. ஆனா எல்லாம் போன போது தான் நான் இயேசுவை தேட ஆரம்பிச்சு அவரை கண்டுபிடிச்சேன். அதனால இப்போ எனக்கு இயேசு இருக்கிறார். But after I lost everything, I went in search of Jesus and I found him. Now I do not have anything else, but now I have Jesus. உலக கணிப்பின்படி எல்லாம் போச்சு என்று சொல்வது பயங்கரமான ஒரு நிந்தையான ஒரு காரியம். ஆனா இவருக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு நன்மையாக மாறிடுச்சு. According to the world, losing everything is of poverty and people will look down upon. But in his spiritual life, this man has gained the most important thing. ஒரு பெரிய கம்பெனி டைரக்டர் ஒரு முறை இப்படி சாட்சி சொன்னார். Once a company director of a big company, he gave a testimony like this. அந்த கம்பெனி டைரக்டர் அவர் ஒரு அந்த கம்பெனி ஒரு பிரச்சனையில மாட்டிடுச்சு. That company was caught in a problem. அந்த கம்பெனில எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க. All the people in the company are saved. எல்லாரும் ஜெபிச்சாங்க. All the people together they prayed. இவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வேண்டி இருந்தது. It happened that he has to go even to sit in a police station. ஆனா எப்படியோ கர்த்தருடைய கிருபையால வெளிய வந்துட்டார். But by the grace of God he was delivered from there. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தான். He also was a spiritual man and he said a particular word. அவர் சொன்னார் though I am a director now I know how vulnerable I am. அதாவது நான் எவ்வளவு ஒரு மேலிடத்துல இருந்து ஒரு அதிகாரியா இருந்தாலும் தீமை என்னை ஈஸியா அணுகலாம். நான் வந்து நானும் ஒரு ஆபத்துக்குட்பட்ட ஒரு மனுஷன் தான் என்று இப்பொழுது புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். He said that though I am a director of a company yet I am a vulnerable man very easily prone to danger. அப்ப உலகத்தாருடைய கணிப்பின்படி டைரக்டரா இருந்து போய் ஸ்டேஷன்ல உட்கார மாதிரி ஆயிடுச்சு என்னப்பா நீ என்று கேட்கிற விஷயத்தை இவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நானும் ஒரு மனுஷன் தான் In a worldly angle, people would have said to him saying, being a director, it happened that he had to go and sit in a police station. How shameful that it is. But for this man, he took it in a right sense, saying, even though I am a director, I am just a man, I am and still prone to danger. அப்ப இந்த குட்டை நாம் புரிந்து கொள்ளும்போது, when we understand this good part, நம்முடைய life, நம்ம கிறிஸ்டியன் life வித்தியாசமா இருக்கும். A Christian life will be completely different. ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நம்ம கேட்க மாட்டோம். இதுலயும் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்வோம். We will not question of why this is happening to me. Rather we will be ready to understand that there is something goodness hidden even in this. அதனால தான் நீங்க all things வெறும் குட் இல்ல somethings இல்ல many things இல்ல all things அது அர்த்தம் நம்மளுடைய லைஃப்ல என்ன நடந்தாலும் அதே God குட்டா மாத்துறதுக்கு அவரால முடியும். Therefore as it is mentioned in this verse that all things works for good not leaving even one thing which is contrary or in the opposite sense everything works for our good. நம்முடைய குடும்பத்துல ஒரு பிள்ளை மென்டலா பிறந்தா assuming that there is a child which is born with a mental disability in your family இதுலயும் ஒரு நன்மை இருக்கு அப்படினு சொன்னா அதுல சில நன்மைகளை நாம கண்டுபிடிக்கலாம். Even if we say that there is some goodness in that we can try and find out what are this goodness. ஒரு காரியமும் நாம் விதிவிலக்கு கிடையாது எல்லாமே நன்மையா மாறும். Nothing is out of limit for us everything is for good. அது மாத்திரமல்ல not just that God's plan is active. அதன் அர்த்தம் இந்த தீமையான காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள அது வர்க் பண்ணிட்டே இருக்கு ஏதோ ஒரு கிரியை நடத்திட்டே இருக்கு. The plan of God in us is very active it always works
all the evil things in us, they also work for some good reasons. Austria endru ninaikiren anga oru manushan irukkar Nick appdin solli neenga paathirupinga kelvi pattirukkaren kaiyum illa kaalum illa avaru. I suppose he is from Austria. There is a man called Nick. He doesn't have hands, both the hands and both the legs. Our Sunday's kaal vandu ivlo perusthan irukku avarude kaal ivlo perusthan. And his leg is very short like this. Avaru shorts dhaan poduvaru andha shorts la kaala theriyadhu. ஒரு கால் மட்டும் கொஞ்சம் அப்படி விரல் நீட்டிட்டு இருக்கும் ஷார்ட்ஸ் he can only wear shorts and in that shorts one of the leg alone will be visible a little bit. நம்ம வந்து கீழே நின்னு பேசுவோம் அவர் டேபிள்ல நின்னு தான் பேசுவார் ஏன்னா எல்லாம் கீழே நின்ன தெரியாத ஆளு. We will normally stand and speak but for him to be visible he has to climb up on a table. அவர் சண்டே ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் ஒரு நாள் சொன்னாங்களாம் we are all made in the image of God. நம்ம எல்லாரும் தேவ சாயல் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே நீங்க நான் கிடையாது அப்படி நம்முடைய மனசு சொல்லிடுச்சோம். When he was studying a Sunday school, one of the Sunday school teachers said to him that we are all made in the image of God. And he immediately replied in a sarcastic manner saying it is all you but not me. ஏனா எனக்கு கை இல்ல கால் இல்ல தேவனை போல நான் எப்படி இருக்க முடியும்? Because I do not have any of my limbs, how can I be like the image of God? ஆனா இது இப்படி மனசுல வர்க் பண்ணிட்டே இருந்தது. ஏன் நான் இப்படி இருக்கறேன்? ஏன் நான் இப்படி இருக்கறேன்? But this particular words it was continuously working in his mind of why I am born like this. அப்போ ஒரு நாள் ஒரு மனுஷன் அவர்கிட்ட வந்து சொன்னாராம் அவர் அடல்ட் ஆன பெரியவனா மாறின பிறகு. After he became an adult a particular man came and spoke to him like this. You are going to reveal the unlimited power of God அப்படினு சொன்னார். அந்த மனுஷன் இவர்கிட்ட சொல்றார் நிக் கிட்ட. அந்த மனுஷன் இந்த நிக்கிடம் வந்து நீங்கள் தேவனுடைய அந்த சர்வ வல்லமையில தான் அந்த மகிமை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த போகிறீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இந்த மனுஷன் கை கால் இல்லாத மனுஷன் இந்த நிக் சொல்றார் நானா நான் எப்படி தேவனுடைய வல்லமை நான் வெளிப்படுத்துவேன். Then this man Nick he asked how is it possible that I am going to reveal the glory of God. அப்ப இந்த மனுஷன் கேட்டார் உங்களை யாராவது சிலுவையில் அறைய முடியுமா. And that other man questioned Nick asking him can anyone crucify you on the cross. சிலுவையில் அறையணும்னா கை வேணும் கால் வேணும். If at all you have to be crucified there should be limbs in your body. உன்னை யாரும் சிலுவையில் அறைய முடியாது. நீ அர்த்தம் உன்னை யாரும் மட்டுப்படுத்த முடியாது எல்லைக்குட்படுத்த முடியாது. ஆகையால் இந்த கை கால் இல்லாமலேயே நீங்க வந்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா மாற போறீங்க. So nobody can limit you because you don't have any of this limbs and without this limbs in your body you are going to reveal or manifest the power of God to everyone. இப்போ நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்றேன் ஜீசஸ் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நீங்க எல்லாம் விசுவாசிங்க நீங்களும் அல்லேலூயா சொல்வீங்க. நான் ஒரு புது கிரவுடு கிட்ட போய் இந்துக்கள் முஸ்லிம்ஸ் நாஸ்திகர்கள் அவங்க கிட்ட போய் இயேசு நல்லவர் அப்படின்னு சொன்னா அது நீ வச்சுக்கோ என்கிட்ட பிரசங்கம் பண்ணாதே அப்படின்னு சொல்லுவாங்க. If I preach to you saying Jesus is good being all the believers you will all shout hallelujah in return but if I go into a new crowd where there are non-believers or people from other religion and I say Jesus is good they will say you can keep the Jesus with you we do not want him. ஆனால் இந்த நிக் போய் அந்த அந்த அதே group கிட்ட இயேசு நல்லவர்னு சொன்னா அவங்க என்ன எதிர்த்த மாதிரி அவரை எதிர்க்க முடியாது. But at the same time if this Nick goes and says that Jesus is good they will not resist Nick like they resist me. ஏனா கை கால் இல்லாத மனுஷன் இயேசுவை தூஷிக்க வேண்டிய மனுஷன் இப்படி என்ன போய் படைச்சிட்டாரு இன்னாயா சாமி இன்னாயா கடவுள் என்று சொல்ல வேண்டிய மனுஷன் ஜீசஸ் இஸ் குட்ன்னு சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு அவங்கள யோசிக்க வைக்கும். இட் வில் மேக் த பீப்புள் டு திங்க் இஃப் அ நார்மல் மேன் if a man like Nick who doesn't have any of the limbs says that Jesus is good there should be some reason behind it he should suppose to be cursing the Lord because he has nothing in his body. ஒரு நாள் ஜீசஸ் Jesus is good ன்னு சொல்லி பிரசங்கமே பண்ணினார் இந்த நிக். In on a particular day this Nick he conducted a sermon under the title that Jesus is good. அந்த கூட்டம் முடிச்சிட்டு நிறைய பேர் அவரை வந்து கட்டி பிடிச்சு அழுதாங்க. After the meeting got over many people came to him they embraced him and they wept. Even இவருடைய குறைவு Jesus is good என்கிற வார்த்தை இவருடைய அறிக்கை அப்படியே உயர்த்திடுச்சு. அதனால தான் அவங்களால சும்மா இருக்க முடியல கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சாங்க. His shortcoming in his life or in his body that made the name of the Jesus to be exalted above all and because of which many people were touched in their hearts so that they came and wept before him. அதனால God Jesus is good எல்லாமே நமக்கு நன்மையாய் நடக்கும் என்கிற காரியம் all things எல்லாம் வர்க் பண்ணும் நமக்குள்ள. அது வர்க் பண்றது மட்டுமல்ல
எல்லாமே சேர்ந்து எல்லாமே தீமையா நடக்காது. ஒரு தனிப்பட்ட காரியத்தை மட்டும் அப்படி பிடிச்சு நம்ம பார்த்தா அது தீமையா தான் இருக்கும். ஆனா முழு பிக்சரை நம்ம பார்க்கணும். இந்த சம்பவம், இந்த சம்பவம், இந்த சம்பவம், அதுவும் இதுவும் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இதுல நன்மை இருக்கு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். Not just all things work good things in our life, but they are all together working good things. If at all you take just one aspect of whatever is happening in our life, it might sound to be evil, but when you consider all together, all these things together will work good for us. அதனால நாம isolated ஆக ஒரு incident எடுத்து ஒரு காரியத்தை எடுத்து ஏன் என் லைஃப்ல இப்படி நடந்தது அப்படி நாம தனியா எடுத்து பார்க்க கூடாது. All things work together. அப்படின்னா நன்மை தீமை, நேற்று நடந்த காரியம், போன வருஷம் நடந்த காரியம், கடவுள் எல்லாத்தையும் சேர்த்து அதை நன்மையாக மாற்றுவார். We should not take one isolated incident in our life and try to find fault with that, saying this is evil that has happened in our life. Rather, we need to consider everything that is happening in our life, maybe a month early or maybe a year earlier. We need to consider everything together, then we can understand that all things work together for good. For kelvi, now I have a question. All things work together for good, adha ellame nanmaikaga nadakkum. Idu inda vaarthai yaarukku puriyum, endha manushargalukku puriyum? When it is said all things work together for good, who can understand these words? Those who love God. To them that love God. தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் இது புரியுது. Only to them that love God they can understand this. அப்போ நான் God லவ் பண்ணா அவர் எனக்குள்ள என் லைஃப்ல ஒரு தீமையை போல தோன்றுகிற ஒரு அனுபவத்தை, ஒரு காரியத்தை அனுமதிக்கும் போது நான் God உண்மை நேசிச்சேன்னா கடவுள் அவசரப்பட்டு நான் சொல்ல மாட்டேன். நான் இல்ல, இவர் வந்து எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார், இப்போ இது அனுபவிச்சிருக்குன்னா இதுலயும் ஒரு நன்மை உண்டு என்று சொல்லுவார்கள். If we love God and if there is something evil which is happening in our life, we will not be very hasty to say, what is this God allowing such evil things to happen in our life? Rather, we will think that this God has done so many good things in our life and even this is for some good things. யாக்கோபுடைய லைஃப் எடுத்து பார்த்தா, when we consider the life of Jacob, நொண்டியா இருக்கிறியே, அன்னைக்கு தனியா தள்ளப்பட்டியே, உங்க மாமனார் ஏமாத்திட்டாரு, அதுக்கப்புறம் உன் பேர் அந்த ஊர்ல நாரிடுச்ச, இதை பற்றி நீ என்ன யோசிக்கிற? அவர் சொல்லுவாரு, அப்பெல்லாம் நான் தப்பா நினைச்சேன், இப்போ பின்னாடி பார்த்தா எல்லாம் நல்லது. If we ask Jacob that you were isolated, you were alone and you were cheated by your father-in-law, then as well you had to face a problem in a strange land, and then he will reply, initially even I thought these are all not good for me or some bad things which happened in my life, but after coming through all this way and whatever happened to me right now, if I look back, all these things have been done for good in my life. ஒரு ஸ்டோரி இருக்கு, வெரி பவர்ஃபுல் ஸ்டோரி. அது ஒரு நல்ல வல்லமையான ஒரு ஸ்டோரி தான், ஆனா ஸ்டோரி தான் அது. There is one powerful story which has a good meaning, but still it is a story. ஒரு நல்ல கருத்து உண்டு. It has a good moral in that. தேவன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு பழைய ஸ்டோரி தான். You might have heard it, it's an old story. கேட்காதவர்களுக்கு சொல்லுகிறேன். I'm just going to say those who have not heard about it. தேவன் ஒரு மனுஷனை மலை ஏறி அந்த மலை உச்சியில் இருக்கிற ஒரு பாறையை தள்ள சொன்னார். God asked a particular man to climb up a mountain and to roll down a big rock which was on the top of the mountain. To push it. அப்போ அவன் உன்னை கீழ்ப்பிடிச்சு மேலே ஏறி அதை தள்ளினார், அதை அசையவே இல்லை. Immediately obeying the Lord, he went up, he tried to push that particular rock, but it never moved. Appo keela vandar, he came back. Adutha naal aandra thirupi solla mele poi adha thallu appdi. Again the next day the Lord asked him to go up and push the stone again. Mele poi mulu balathoda appdi thallnar, or inch kuda asayaladhu. Again he went up and he used all his force to push the stone down below, but nothing happened. Thirupi vandar, again he came back. இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்ற மேல போ அதை தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லா தள்ளினார், ஒரு இன்ச்சு கூட அசையல. Likewise, each and every single day the Lord will ask him to go up to push that stone down and he will also try, but nothing happened, the stone never moved an inch. கடைசியா அடுத்த நாள் திருப்பி ஆண்டவர் போய் தள்ளுன்னு சொல்லும்போது அந்த ஆளுக்கு கோபம் வந்தது. But after this one year, again the next day when the Lord asked him to go and push it down, this man got angry. ஒரு வருஷம் ஆண்டவரே கேள்வி கேட்காம நீர் சொன்னீர் என்று சொல்லி நான் மேலே ஏறி தள்ளுற, ஒரு இன்ச்சு கூட அசையல,
இன்னைக்கு கூட தள்ள சொல்றீங்களா ஆண்டவரே என்ன நியாயம் இது லார்ட் ஃபார் த பாஸ்ட் ஒன் இயர் யூ ஹவ் ஆஸ்க்ட் மீ டு கோ அப் டு புஷ் தி ஸ்டோன் டவுன் பிலோ வித்தவுட் ஆஸ்கிங் ஒன் சிங்கிள் க்வெஸ்சன் ஐ சிம்பிளி ஒபேட் யூ வென்ட் அண்ட் புஷ்ட் இட் பட் த ஸ்டோன் நெவர் மூவ்ட் ஈவன் ஒன் இன்ச் பட் ஸ்டில் யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு டூ தட் அகெய்ன் டுடே ஆண்டவர் சொன்னார் நான் அதை உன்னை தள்ள தான் சொன்ன அதை அசைக்க சொல்லலையே அப்படின்னு சொன்னார் தென் தி லார்ட் ரிப்ளைட் ஐ ஹவ் ஆஸ்க்ட் யூ டு ஜஸ்ட் I asked you to push it, I didn't ask you to move it. I asked you to push it but not to move it. அப்ப இவருக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. அப்ப ஆசைக்கலன்னு சொன்னா அப்ப எதுக்கு தள்ள சொல்றீங்க? Then he got much more angry. If at all you do not want to move it then why are you asking me to push it? ஆண்டவர் சொன்னார் உன் கையை பார், உன் காலை பார் அப்படி. Then the Lord asked him to look at his hands and his legs. ஒரு வருஷம் உன்னை தள்ள சொல்லி தள்ளி 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 நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட. நீ பாற மாறணும் ஆசைனோ நீ நினைச்ச. நான் உன்னை மாத்த தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். After trying to push this rock for one year, you have become much stronger like a stone. My purpose was to make you strong, not to move the rock. அப்போ நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், அதுல தீமையை பார்க்கிறோம். ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார், நம்மை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். We see the circumstance and we see all the evil in a particular circumstance. The Lord sees our heart and how to change us. ஆகையால் இன்றைக்கு நாம் இயேசுவை நல்லா லவ் பண்ணணும்னு நம்ம வந்து ஒரு முடிவெடுப்போம், எல்லாமே நன்மையா மாறும் நம்முடைய லைஃப்ல. Therefore today if we take a vow or a determination in our life that we will love our Lord with all our heart, then everything will work together for good for us. ஒரு நாள் என் லைஃப்ல கூட ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு கேள்வி வந்தது. Even after coming to the ministry in my life I have had a question. ஏன் இப்படி நடந்தது? Why this thing happened this way? அடுத்த நாள் வாய்ஸ் ஆஃப் பெண்டிகாஸ்ட்ல மேகசின்ல footnoteல block lettersல bold lettersல ஒரு வாசகத்தை வாசித்தேன். If you want to have a close walk with God, leave some of your questions unanswered. அதாவது நீ தேவனோடு நெருங்கி நடக்க வேண்டுமா, சில கேள்விகளுக்கு பதில் இல்லாமலேயே விட்டுவிடு. The next day when I had this question of why this thing happened this way, in the voice of Pentecost in the footnote there was written in block letters, if you want to walk close with God, leave some questions unanswered. அப்போ ஜீசஸ லவ் பண்ணா question answer பண்ணாதான் நான் கிட்ட வரும், இல்லை பேச மாட்டேன் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். எப்படி இருந்தாலும் நீ நடத்துகிற எல்லாம் நன்மையா தான் மாறும்னு நம்பி ஃபாலோ பண்ணுவோம். When we start loving Jesus, we will not put any condition saying if at all you don't answer your question, I cannot be with you, I cannot follow you, but rather we will be ready to say because you are leading me, everything will work for me for good. ரொம்ப நாளா சரியான வேலை இல்லையா? For a long time you do not have a proper job. இவ்வளவு நாள் ஆண்டவர் இப்படி பண்ணுவார் அப்படின்னு லவ் பண்றவங்க கேட்கவே மாட்டாங்க. The people who love God will not question saying how long will God delay this. எல்லாவற்றையும் அவர் நன்மைக்காக தான் அனுமதிக்கிறார். Everything he will allow for good. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. இப்பொழுது இயேசுவின் பக்கமாக நம்முடைய உள்ளங்களை திருப்புவோமாக. Now let us turn our heart towards Jesus. அவர் சும்மா நம்முடைய ஒரு ஹியூமன் இன்வென்ஷன் ஆயிருந்தா பரவாயில்ல, நிஜமாகவே அவர் நம்மத்தில் இருக்கிறார். If he is just an imaginary human invention then it is okay, but he is real living God in our presence. ஆகையால் அவர் கைவிடவே மாட்டார், எல்லாமே நன்மை. Therefore he will never forsake us and he will change everything for good. என்னுடைய வாழ்க்கையில தீமையாய் தோன்றுகிற எல்லாம், அப்பா அம்மா பிரச்சனையா இருக்கட்டும், கடன் பாரமா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், தாமதமா இருக்கிற ஒரு கல்யாணமா இருக்கட்டும், சரியான வேலை இல்லாமல் இருக்கட்டும், ஒரு எதுவா இருக்கட்டும், உடம்புல ஒரு பெரிய வியாதியா இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவர் நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார். Whatever it might be in my life, a big problem, a family problem, there is some kind of sickness, no job and not yet been married, whatever it might be, they might appear evil but all thing works for good for me. இதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. Those who believe in this, please put up your hands. இப்பொழுது கை தூக்குறது மாத்திரமல்ல, பிராக்டிக்கலா அந்த கஷ்டத்தை சந்திக்கிற நேரத்தில் கூட என் இயேசு நல்லவர் என்று சொல்லக்கூடியதான அந்த பெலன் இப்பொழுது தூக்குற கை நமக்கு வெளியில பெலனாய் மாற வேண்டும். Not just lifting our hands right now but when we face an actual problem we should be bold enough being filled in faith saying all things work together for good for me. சத்தத்தை உயர்த்தி ஒரு 50 ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். We are going to offer a 50 praises with a louder voice and we are going to conclude. யார் எப்படியோ என் வாழ்க்கை எல்லாம் நன்மையாக மாற போகிறது. No matter how others are but there is going to be good
throughout my life. எனக்குள் இப்பொழுது இருக்கிற தீமையும் நன்மையாய் மாறப்போகிறது. All the evil which is in me at the present time is also going to become good. விசுவாசிக்கிறவர் கரங்களை உயர்த்துங்கள். Those who believe, please put up your hands. அப்படி ஒரு 50 ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. And offer 50 praises. தேவனை மகிமைப்படுத்துவோமாக. Let's glorify God. பிசாசு வெட்கப்படட்டும். May the Satan be put to shame. காதல பிசாசு ஊதுகிற அந்த பொய்யான வார்த்தைகள் நிர்மூலமாகட்டும், வெட்கப்பட்டு போகட்டும். இயேசு நல்லவர் என்று நாம் உயர்த்துவோமாக. All the words of lie which Satan is speaking in our ears be destroyed and the name of Jesus be glorified. சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்